ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிற தம்பியில் பார்த்தே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 10 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறியா? ஆமாங்க, எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாவரம் பக்கத்தில் அனகாப்தூரில் தான் இருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தாங்க இவ்வளோ காய்கறி கொடுக்குறாங்க. நான் ஒவ்வொரு கூராக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து 10 ரூபாய் தான். உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், இது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காய்கறியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வந்து சூப்பராகவுமே இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு காய்கறியுமே நான் காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வந்து எடை போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 25 ரூபாய் 30 ரூபாய் கிட்டே இருக்கும். இந்த காய்கறி ஒவ்வொரு கூறுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டில் தான் இருக்கும். நான் கேரட்டுமே காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் வெண்டைக்காய்லாம் முத்தி போயிருக்கும், கத்திரிக்காய்லாம் பூச்சாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காய்கறியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வெண்டைக்காய் உடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ வந்து பிஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 10 ரூபாய்க்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவங்க மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி கொடுக்குறனால தான் நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு நான் ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினாலே போதும், எனக்கு ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே எனக்கு வரும். ஓகேங்களா? எதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன்னா, நியர்பை அனகாப்தூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடை வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி வந்து பயனடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நான் வீடியோ மேக் பண்ணேன். பச்சை மிளகாய்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்பலை இந்த அனகாப்தூருக்கு வந்தப்போ. அப்புறமா நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைங்க 10 ரூபாய்க்கு வந்து காய்கறி இருக்குது, உங்களுக்கு அது வாங்கினாலே போதும் அப்படின்ட்டு. நான் கூட ஃபஸ்ட்டு அழுகின காய்கறியெல்லாம் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்தாங்க எனக்கு. அதனால் நான் கண்டினியூவாக 1 வீக் வாரம் ஆனால் அந்த கடைக்கு போயிடுவேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கேட்டோம்னா ஒரே ஒரு துண்டு தான் கொடுப்பாங்க. இவங்க பாருங்கள் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க அந்த கடையில் எனி டைம் எப்போவுமே கூட்டமாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் அனகாப்தூரில் இருந்தீங்கன்னா இந்த காய்கறியை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, இது ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வந்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காய்கறியை வந்து நீங்கள் அலசிட்டு நான் வச்சுருக்க மாதிரி அந்த ட்ரேயில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.